ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு லாங்குவேஜ் மிஷன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி தேர்வு முதல் முயற்சியில் வெற்றி பெற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கான வீடியோவை கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அதுக்கான சிலபஸ் விட்டுருவாங்க. ஓகே, அந்தந்த வருஷத்துக்கான சிலபஸை தான் நம்ம படிக்கணும். ஏற்கனவே இருக்க சிலபஸ் நீங்கள் படிக்க தேவையில்ல. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சிலபஸை தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அதுக்கான டைம் டேபிளை போட்டுக்குங்க. எக்ஸாம் கால் ஃபர் ஆனதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கான டைம் டேபிளை போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசாக தான் தெரியும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்குள்ளே எவ்வளோ டாப்பிக்கை வந்து நீங்கள் நல்லா படிக்க முடியும், எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொறுத்த வரைக்கும் போயிட்ரி, ப்ரோஸு, ட்ராமா இந்த மாதிரி வரும். அப்படிங்கிறப்போ இதில் வந்து உங்களுக்கு ட்ராமா ப்ரோஸு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போயிட்ரிங்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்ற டாப்பிக் எல்லாமே நீங்கள் தரவு பண்ண முடிஞ்சால் தரவு பண்ணிங்க. சைக்காலஜி படிச்சுங்க, எஜுகேஷன் படிச்சுக்கோங்க, இனோவேஷன் ஏதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து படிக்க முடிஞ்சால் டைம் இருந்தால் நீங்கள் படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக ஒன்றும் படிக்க வேணாம், அன்னன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் கால் ஃபர் ஆனதுலேருந்து புதுசாக நீங்கள் எந்த டாப்பிக்கையும் எடுக்காதீங்க. ஏற்கனவே நீங்கள் படித்த டாபிக் ஏதாவது இருந்ததுன்னா அதையே ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசு புதுசாக நீங்கள் டாபிக் எடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏற்கனவே படித்த டாப்பிக்கும் நமக்கு குழப்பிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா புது புது டாபிக் எடுத்து படிக்காதீங்க. ஏற்கனவே படித்ததே நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே. புதுசாக படிக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா டைமும் வந்து நம்ம தனியாக படிக்கிறப்ப புரியுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பாவது நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி அதில் வந்து படிங்க. கிளாஸ் போகாதவங்க, கிளாஸ் போனீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுவீங்க. பட் வந்து வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. லெசனுங்கிறப்போ ஒரே லெசன் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காதிங்க. ஏன்னா ப்ரோஸு, போயம், ட்ராமா அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு தாட்டியாவது நீங்கள் டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜி, எஜுகேஷன், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களோட மேஜர் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற வேலை வேணாம். ஏன்னா ஒரு மார்க் கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் லாஸ்ட் டைமில். அதனால் வந்து நீங்கள் சைக்காலஜி, இந்த எஜுகேஷன், இன்னோவேஷன், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் படிக்கிறப்ப கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் எடுங்க. அதே போல் வந்து கிளாஸ் போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் டெஸ்ட்டு கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நடந்த குவஸ்டின்ஸ் எல்லாம் எடுங்க. எடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை குறிங்க. ஆன்சரை குறிக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நாலு ஆன்சருக்கும் நீங்களே வந்து கொஸ்டின் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய டாபிக் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டாப்பிக்லையும் எத்தனை எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. குரூப் ஸ்டடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு பத்து பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் பத்து பத்து கொஸ்டின் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபைவ் மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு டெஸ்ட் மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ஆன்சரை ஓனாக எழுதுங்க. தப்பு பண்ணாலும் சரி ஆன்சரை எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் எல்லாமே அந்த லாஸ்ட் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் ஒரு டேக் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கொஸ்டின் வரலேனாலும் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த தவறான ஆன்சரை நீக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே ஒரு கொஸ்டினை பார்த்த அடுத்த நிமிஷமே ரெண்டு அதில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ஆன்சரை உங்களால் வந்து ஈஸியாக ஒமிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு போனோன்னா அந்த ரெண்டு ஆன்சரை ஒமிட் பண்ணிடுங்க. மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஆன்சர் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். பயம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறவங்களும் நிறைய பேர் வின் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் நிறைய பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் எந்த பயமும் வேணாம். அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ரிசல்ட் வரும். எப்பயுமே படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷனுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கும் அப்பப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு பத்து டாபிக் படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே குரூப் ஸ்டடி பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு ஒன் வீக் ஒரு தாட்டி இல்லை டூ வீக் ஒரு தாட்டி ஒரு டெஸ்ட்டு மாதிரி படித்தது அத்தனையும் ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும், பயமும் இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டாக ஆக ஆக நீங்கள் புதுசாக டாபிக் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே படித்ததே நீங்கள் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் போய் பயம் இல்லாமல் எழுதுவீங்க. புது டாபிக் எந்த காரணத்தை கொண்டும் எடுத்துடாதீங்க. இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு லாஸ்ட் வாய்ப்பு. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எப்படி படிப்பீங்களோ
அதே போல் வந்து கொஞ்சம் எந்துவாக படிங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனில் வந்து யாராவது டிமோட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸ் ரீட் பண்ண வேணாம், தனியாகவே அதுக்கு படிச்சுக்கலாம். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், பட் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ கேட்குறது அத்தனை கொஸ்டினுமே வந்து டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே இருக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு மாதிரி தான் கேட்குறாங்க. அது இல்லாமல் சரியாக தவறான்னு கேட்குறப்ப ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக வந்துடுது. அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்ப அந்த பேராகிராஃப் படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும். அதனால் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் எடுங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆன்சருக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆன்சருக்கும் 10 கொஸ்டின் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் வந்து ஆன்சராக வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதாவது புரியுதுங்களா? கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆன்சர் இருக்கு இல்லையா, ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பரில். அந்த 4 ஆன்சருக்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 10 கொஸ்டினை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓனா நீங்கள் வந்து ஒரு டிஆர்பி மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் கொஸ்டின் எடுப்பீங்களோ அது போல் வந்து நீங்கள் எடுங்க. இது சரியா தவறா, இந்த கூற்றுகளில் எது வந்து சரியில்லை, எது தவறில்லை, எது முற்றிலும் தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் எடுங்க. ஓகேவா? அப்படியெல்லாம் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் போய் டிஆர்பி எக்ஸாமை ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்ச நாளைக்கு உங்கள் என்டர்டெயின்மெண்ட்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வின் பண்ண முடியும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டைரக்ட் கொஸ்டினே வராது. நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 4 ஆன்சர் இருக்கு இல்லையா அதில் ஒமிட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் போய் எழுதுறதுக்கும் நீங்கள் படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கும் ஏதாவது ஒரு மினிமம் மார்க்காவது வாங்கலாம். பை சான்ஸ் நம்மளோட நேரம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஓ எக்ஸாம்லாம் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு சைக்காலஜியும் நம்பிக்கையோடு படிங்க. நிறைய பேர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லேட் நைட் படிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிச்சு படிக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து தூக்கம் சரியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். அதே போல் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் கால்ஃபர் ஆனதுலேருந்து சரியாக ஃபுட்டு சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆயிலி மற்றபடி உங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட்டு இது மாதிரி எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. பருப்பு வகையெல்லாம் நிறைய சேர்த்துங்க. அதாவது ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு, சுண்டல் இது போல் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஜீர்ணிக்கும். ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்க இல்லையா, உட்காந்து படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஃபுட்டு தானே நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்க வேணாம், ஏன்னா அதுவும் சில ப்ராப்ளத்தை நமக்கு உண்டு பண்ணும். டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டோட படிங்க. அன்னன்னைக்கு படிக்கிறது அன்னைக்கு மார்னிங்கோ அப்படி இல்லைன்னா வீக்லி வந்து நீங்கள் டைம் டேபிள் போட்டு படிங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஷார்ட் டைமில் முடிக்க முடியும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்எஸ் விட நான் பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓஎம்எஸ் சீட்டில் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் குறிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் ஆன்லைன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இது தப்பு அப்படின்னு ரிவீஸில் நீங்கள் போகிறப்ப கண்டுபிடிச்சிட்டாலும் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஆன்லைன் எக்ஸாமே அப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணுமா? தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் டிக் பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். எக்ஸாம் ஹாலே பேப்பர் பென்னெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம ஏதாவது டவுட்னா அதில் எழுதி பார்த்துக்கலாம். வரப்போ அவங்க வந்து ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க. மொதல் டிஆர்பி எழுதுகிறவங்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஹால்குள்ளே போனோன்னு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸேஷனோடு இருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து தெரியாத கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அதுலேயும் நின்றுட்டு இருக்காதிங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே கொஸ்டினில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்க கொஸ்டின்லாம் நீங்கள் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே டைம் மேனேஜ்மெண்ட்டோடு எழுதுங்க. சைக்காலஜி புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்கே மங்கள் சார்லேருந்து கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே மங்கள் சார் புக்கையும் படிச்சுக்கங்க. மீனாட்சி சார், தென் வந்து பார்த்திங்கன்னா நாகராஜன் சார் இந்த புக்கெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க. ஜஸ்ட்டு பார்த்துட்டு அது போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. இது ரெண்டு மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து மாஸ்க் போட்டு வர சொல்லுவாங்க, தென் வந்து பார்த்திங்கன்னா சானிடைசர் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. இதை தவிர நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவை. ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்.